இந்த அயோக்கியத்தனமான ஒரு அரசியலை முன்வைக்கக்கூடிய இந்த நபர் அரசியல் சாசனத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய நபர். மரியாதைக்குரிய தோழர் பி ஆர் பாண்டியன் அவர்கள் சொன்னதை போல இந்த ஆளுநர் மீது கொலை வழக்கை பதிவு செய்ய வேண்டும். அது மட்டும்தான் இவருடைய திமிரை அடக்குவதற்கு ஒரே வழிமுறையாக இருக்கணும். கொலை வழக்கை பதிவு செய்து கொண்டு போய் புழல தூக்கி போட வேண்டிய அளவிற்கான குற்றத்தை அவர் செய்திருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு நபர் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல, நீ நீட்டு தேர்வு படிச்சா ஒருத்தன் டாக்டர் ஆயிருவான், சிறந்த டாக்டர் ஆயிருவானா, பாடத்திட்டத்தை மாற்றாமல் எப்படி டாக்டர் ஆவான், எப்படி ஆவான், ஒரு குழந்தை திருமணம் பண்ணி வச்சதுனால அவர் அறிவு வளர்ச்சி அவ்வளவு இருக்கிறது போல இருக்கு. நாங்களெல்லாம் படித்து இந்த பாடத்திட்டங்களை படித்து பல்வேறு பணிகள் இருக்கக்கூடியவர்கள். இன்றைய இளைஞர்கள் கேட்கிறார்கள், ஒரு நுழைவுத் தேர்வு பாஸ் பண்ணா எப்படி ஒருத்தர் இன்ஜினியர் ஆக முடியும், ஒருத்தர் எப்படி சிறந்த மருத்துவர் ஆக முடியும், எப்படி ஒருத்தர் சிறந்த லாயராக மாற முடியும். குற்றவியல் நடைமுறை சட்டம் 306 படி தற்கொலைக்கு தூண்டிய வழக்கை கவர்னர் மேலே தமிழ்நாடு அரசு உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும். இந்த நீட் தேர்வு என்பது தொடர்ச்சியாக ஏமாற்றப்படக்கூடிய செய்திகளை மட்டுமே வெளியில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீட் தேர்வு எழுதணும்னா சிறந்த மருத்துவர்கள் வந்து விடுவார்கள் என்றெல்லாம் அவர்கள் பேசுகிறார்கள். அது ஒரு நுழைவுத் தேர்வு தானே ஒழிய அது வந்து ஒரு பாடத்திட்டம் அல்ல. மருத்துவ பாடத்திட்டத்திலே எந்த மாற்றத்தையும் கொண்டு வராமல் நுழைவுத் தேர்வை மிக கடுமையானதாக மாற்றுவதன் மூலமாக சிறந்த மருத்துவர்கள் உருவாவார்கள் என்பதை உலகத்திலே எவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் அப்படியான ஒரு பிம்பத்தை நம்ம இடத்துல கட்டி கொண்டிருக்கிறார்கள். நீட் தேர்வு வந்தால் தனியார் கல்லூரிகளில் நடத்தப்படுகின்ற கட்டண கொள்ளை எல்லாம் குறைந்துவிடும், சிறந்த மாணவர்கள் தான் அவர்கள் படிப்பிலே இணைவார்கள், மருத்துவக் கல்லூரிகளை இணைவார்கள் என்றெல்லாம் ஆளுநர் உட்பட பலர் பொய்யை உண்மை என்று பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நீட் தேர்விலே மிக குறைந்த மதிப்பெண்கள், ஒற்றை இலக்க மதிப்பெண்கள் எடுத்தவர் கூட தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் தங்களது பணபலத்தை கொண்டு மருத்துவராக மாறிவிட முடியும் என்கின்ற ஒரு பித்தலாட்டத்தையும் மோடி அரசு செய்து வந்திருக்கிறது. அவை நீட் தேர்வு எழுதி அதில் நல்ல மதிப்பெண் எடுத்தால் அரசு மருத்துவ கல்லூரிகளிலே நீங்கள் சேர முடியும் என்பது ஒருபுறம், அதே சமயத்திலே அந்த நுழைவுத் தேர்விலே நீங்கள் அவ்வாறான மதிப்பெண்ணை பெற முடியவில்லை என்றால் உங்களிடத்திலே பணம் இருக்கும் என்றால், பெருமளவிலே பொருட்செல்வம் இருக்கும் என்றால் அந்த பணத்தை வைத்துக் கொண்டு தனியார் கல்வி நிறுவனங்களில் நீங்கள் மருத்துவராக மாறிவிட முடியும். ஆகவே மருத்துவ கல்வியிலே கற்பதற்கான அடிப்படை தகுதி என்பது பணம் என்பதாகத்தான் மோடி அரசு வரையறை செய்திருக்கிறதே ஒழிய அது கல்வி அறிவு என்று எதையும் அறிவு செய்யவில்லை. இரண்டாவதாக தமிழ்நாட்டினுடைய மாநில கல்வி திட்டத்தை முற்றிலுமாக சிதைக்கக்கூடிய வகையில் தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே மிக பெருமளவிலே கிராமப்புற மக்கள், ஏழை மாணவர்கள் படிக்கக்கூடிய அரசு பாடத்திட்டத்தில் இருந்து பயிற்சி பெற்ற மாணவர்கள் மருத்துவர்களாக மாறுவது என்பது தடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அரசு பள்ளிக்கூடத்திலே தமிழ் வழியில படித்து வந்த மாணவர்கள் மருத்துவர்களாக கூடிய எண்ணிக்கையிலிருந்து கிட்டத்தட்ட 50% கீழாக குறைந்திருக்கிறார்கள். அதுவும் கூட 7.5% தான், அது 7.5% இடஒதுக்கீடு மூலமாகத்தான் ஓரளவாவது கிராமப்புற மாணவர்கள் இந்த பள்ளிக்கூடங்களுக்கு செல்ல, இந்த மருத்துவக் கல்லூரிகளுக்கு செல்ல முடிகிறது. அதுவும் இல்லை என்றால் ஒற்றை இலக்கு அல்லது இரட்டை இலக்கு அளவிலே தான் இந்த மாணவர்கள் செல்ல முடியும் என்றால் ஏழை மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள், தமிழ்நாட்டினுடைய மாணவர்கள் மருத்துவராகவே மாற முடியாது என்கின்ற நிலையை மோடி அரசு திட்டமிட்டு உருவாக்கி இருக்கிறது. ஆக பணக்காரர்கள், வட இந்தியாவை சேர்ந்த உயர்சாதி கும்பல்கள் மட்டும்தான் மருத்துவராக முடியும், அவர்கள் தான் மருத்துவராக வேண்டும் என்று ஒரு சனாதன கொள்கையை மோடி சர்க்கார் உருவாக்கி இருக்கிறது. அந்த திமிர் பிடித்த சாதி, திமிர் பிடித்த பண, திமிர் பிடித்த அந்த நீட் கொள்கையை ஆதரித்து இந்த ஆளுநர் பேசிக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் நாங்கள் நீட் வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டோம். தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக மட்டுமல்ல, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் நீட் வேண்டாம் என்று தான் சொல்லியிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய மாநில கட்சிகள் அனைத்துமே நீட் வேண்டாம் என்று ஏகமனதாக முடிவெடுத்த பிறகு இந்த ஆளுநர் யார் அதை நான் ஒப்புதல் தரமாட்டேன் என்று சொல்லுவதற்கு, இதெல்லாம் ஒப்புதல் தரமாட்டேன்னு சொல்லுவதற்கு ஆளுநர் அரசரோ கடவுளோ அல்ல. அது எங்களது வரிப்பணத்திலே 3 வேளையும் உண்டு கொண்டிருக்கக்கூடிய, நாங்கள் கொடுத்த இடத்திலே தங்கி கொண்டிருக்கக்கூடிய, அண்டி பிழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் தான். ஆக அப்படிப்பட்ட ஒரு நபர் அவரது சொந்த கருத்தின் அடிப்படையில் எந்த முடிவும் எடுத்துவிட முடியாது. சட்டமன்றம் என்பது அரசியல் சாசனம் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உரிமை. அந்த அரசியல் சாசனம் நாங்கள் சட்டத்தை எங்கள் மக்களுக்கு நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் சட்டமன்றம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த சட்டமன்றத்தில் நாங்கள் தேர்ந்தெடுத்த வேட்பாளர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டத்தை மறுக்கக்கூடிய எந்த நபராக இருந்தாலும் அது தமிழின விரோதியாக அந்த நபர் இங்கிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்பது மட்டுமல்ல, அவர் அடிப்படையில் ஒரு குற்றவாளியாக பார்க்கப்பட வேண்டும், ஒரு கிரிமினல் குற்றவாளியாகத்தான் அவர் பார்க்க வேண்டும். அரசியல் சாசன உரிமையை மீறக்கூடிய நபர் யாராக இருந்தாலும் அவர் ஒரு கிரிமினல் குற்றவாளி. அப்படித்தான் இந்த நபர் இங்கு இருக்கிறார். அவர் வெளிப்படையாக திமிராக தனது முடிவை பேசுகிறார். நான் கையெழுத்தை இடமாட்டேன் என்று சொல்கிறார். அப்படி சொல்வதற்கு உரிமை கிடையாது. அதற்கு பிறகு இது நடந்து 1-2 நாட்களில் ஜெகதீஷன் என்ற மாணவன் தன் உயிரை மாய்த்துக் கொள்கிறான். காரணம், அடுத்த வருடம் தான் இந்த தேர்விலே
நல்ல மதிப்பெண் பெற்று உள்ளே சென்று விட முடியும் என்கின்ற ஒரு முயற்சியிலோ அல்லது இந்த தேர்வு ரத்து செய்யப்படும் என்கின்ற நம்பிக்கை வைக்கக்கூடிய மாணவனுடைய எதிர்கால கனவை சிதைத்தவர் இந்த ஆளுநர். அதனால் அந்த மாணவன் தன் இன்னுயிரை போக்கிக் கொள்கின்றான். அதற்கு அடுத்த நாள் அவரது தந்தையாரும் தன் இன்னுயிரை போக்கிக் கொள்கிறார். குடும்பமே அழிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திமிர் பிடித்த நபரனார், இந்த அயோக்கியத்தனமான ஒரு அரசியலை முன்வைக்கக்கூடிய இந்த நபர், அரசியல் சாசனத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய நபர். மரியாதைக்குரிய தோழர் பி ஆர் பாண்டியன் அவர்கள் சொன்னதை போல இந்த ஆளுநர் மீது கொலை வழக்கை பதிவு செய்ய வேண்டும். அது மட்டும்தான் இவருடைய திமிரை அடக்குவதற்கு ஒரே வழிமுறையாக இருக்கணும். கொலை வழக்கை பதிவு செய்து கொண்டு போய் புழல தூக்கி போட வேண்டிய அளவிற்கான குற்றத்தை அவர் செய்திருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு நபர் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லட்டும். நீங்க நீட்டு தேர்வு படிச்சா ஒருத்தன் டாக்டர் ஆயிடுவான், சிறந்த டாக்டர் ஆயிடுவானா? பாடத்திட்டத்தை மாற்றாமல் எப்படி டாக்டர் ஆவான்? எப்படி ஆவான்? ஒரு குழந்தை திருமணம் பண்ணி வச்சதுனால அவர் அறிவு வளர்ச்சி அவ்வளவாகத்தான் இருக்கிறது போல் இருக்கிறது. நாங்களெல்லாம் படித்து இந்த பாடத்திட்டங்களை படித்து பல்வேறு பணிகள் இருக்கக்கூடியவர்கள். இன்றைய இளைஞர்கள் கேட்கிறார்கள், ஒரு நுழைவுத் தேர்வை பாஸ் பண்ணா எப்படி ஒருத்தர் இன்ஜினியர் ஆக முடியும், ஒருத்தர் எப்படி சிறந்த மருத்துவர் ஆக முடியும், எப்படி ஒருத்தர் சிறந்த லாயராக மாற முடியும்? ஆக இப்படியான ஒரு பித்தலாட்டத்தை தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள். இந்த ஆளுநர் உடனடியாக இந்த தமிழ்நாட்டிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்பது மட்டுமல்ல, ஆளுநர் பதவி அகற்றப்பட வேண்டும் என்பது எங்களது கோரிக்கை. ஆளுநர் பதவியே தேவையில்லை, அப்படியான ஒன்று ஜனநாயக விரோதமானது இருக்கிறது என்பது எங்களது கோரிக்கை. இதே சமயத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக அரசு இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான இந்த நீட் தேர்வை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஒரு மாபெரும் மக்கள் திரட்சி போராட்டத்தை அடையாள போராட்டமாக இல்லாமல் திரட்டுவதற்கு அனுமதிக்க வேண்டும். அப்படியான ஒன்று இருந்தால் தான் முடியும். நாங்கள் மெரினாவில கூடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். மெரினாவை திறந்து வைப்பதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? அந்த மெரினா என்பது, மெரினா கடற்கரை என்பது திராவிட இயக்க தலைவர்கள் பேசிய உரையாற்றிய மக்களை திரட்டிய ஒரு வரலாற்று இடம். தமிழ்நாடு தமிழருக்கு என்று தந்தை பெரியார் அவர்கள் முழங்கிய இடம். அந்த இடத்தை திறந்து வாருங்கள், ஆளுநரை அடுத்த நிமிடம் நாங்கள் வீட்டுக்கு அனுப்பிவிடுவோம். ஆக இப்படியாக இங்கு தமிழ்நாட்டிலே இந்த போராட்டத்தை நடத்துவதற்குரிய இடவசதியோ மக்கள் திரள்வதற்கான வாய்ப்போ இல்லாத நிலையிலே, போராட்டங்கள் முடக்கப்பட்ட நிலையிலே தான் இந்த தற்கொலைகள் நடந்து கொண்டிருக்கிற 16 பேர் இறந்த பிறகும் கூட போராடுவதற்கு கூட அனுமதி இல்லாத ஒரு சூழல் இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. அது திமுக அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும், இச்சமயத்தில் சொல்லிக் கொள்ள வரும். ஏனென்றால் இதை கடந்த அரசு கொண்டு வந்த கட்டுப்பாடு, கடந்த அதிமுக அரசு கொண்டு வந்த கட்டுப்பாடு திமுக அரசு ஏன் தொடர வேண்டும்? ஏன் வழக்குகளை போட்டு போராடுகின்ற மக்களை என்னுடைய அந்த முயற்சிகளை முடக்க வேண்டும்? எங்களது கோரிக்கையை காது கொடுத்து கேட்பதற்கு இந்த அரசு அணியமாக இருப்பதுதான் ஜனநாயகமாக இருக்குமே ஒழிய, போராடுவதற்கான இடத்தை மறுப்பதோ போராட்டத்தை தடுப்பதோ அதற்கு வழக்கு பதிவு செய்வதோ எந்த வகையிலும் ஜனநாயகமாக மாறிவிடாது. இதை சட்டமன்றத்தில் நீங்கள் சட்டப்பூர்வமாக தேர்தல் வெற்றி பெற்று நிறைவேற்றி விடுவோம் என்று சொன்னீர்கள், அது நடக்கவில்லை. மக்கள் போராட்டத்தினால், ஜல்லிக்கட்டு போராட்டத்தினால் ஒரு வாரத்தில் அன்றைக்கு இந்திய அரசை ஆட்டி சட்டத்தை கொண்டு வர வைத்தது என்பது மக்களினுடைய வரலாறு, மக்களுடைய போராட்டத்தினுடைய வலிமையை காட்டுகிறது. ஆக அப்படியான மக்கள் போராட்டத்திற்காக நீங்கள் அனைத்தையும் திறந்து வைக்க வேண்டும். அதன் மூலமாகத்தான் இது போன்ற எதேச்ச அதிகாரிகளை, இந்த சர்வாதிகாரிகளை, இந்த மனுதர்மவாதிகளை, சனாதனவாதிகளை வெளியேற்றுகின்ற ஒரு முயற்சியை நாங்கள் செய்து முடிப்போம் என்று நாங்கள் இங்கே அணிதிரண்டிருக்கக்கூடிய அனைத்து தோழமைகளின் சார்பாக சொல்லி, இந்த போராட்டம் இனிமேலும் மேலும் தீவிரமடையும் என்பதை இச்சமயத்தில் சொல்லி, போராட்டத்தில் பங்கெடுத்த அனைத்து தோழமைகளுக்கும் புரட்சிகர வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அரசமைப்பு சட்டம் ஒரு உறுப்பு 254(2)ன்படி ஒத்திசைவு பட்டியலுக்கான மாநில அரசு மற்றும் மத்திய அரசு இணைந்து செய்ய வேண்டிய பணிகள் குறித்து வரையறுக்கப்பட்டவைகளில் மாநில அரசு நிலங்கள் மற்றும் அதன் தகவமைப்பு, அதை சார்ந்திருக்கக்கூடிய காலநிலை சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அந்த மாநில மக்களுடைய உரிமைகளுக்காக சட்டம் இயற்றுகிற அடிப்படை உரிமையை அரசமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிறது. அந்த அரசமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய அந்த அடிப்படையில், சரத்தின் அடிப்படையில், அட்டவணை 7(25)ன் கீழ் உடனடியாக விவாதித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஏற்கனவே எந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசோ அந்த அரசு இந்த மக்களின் கோரிக்கையை சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. 2.5 மாத காலம் காத்திருப்பு செய்து அந்த நடப்பு கல்வி ஆண்டை குழப்பம் செய்தார். அதை மீண்டும் திரும்பி அனுப்பிய பொழுது மீண்டும் சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு மீண்டும் அந்த சட்ட மசோதா கையெழுத்திடப்பட்டு தீர்மானித்து அனுப்பப்பட்டு இன்றைக்கு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. குடியரசுத் தலைவர் அவர்கள் உடனடியாக அதில் கையெழுத்திட வேண்டும். ஆனால் உள்துறை அமைச்சகம் அதன் வழியாக ஒரு சில கேள்விகளை எழுப்பி காலம் தாழ்த்தி குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள்.
எங்களால் உருவாக்கப்பட்ட சட்டமன்றம் நாடாளுமன்றம் இன்னும் சொல்ல போனால் இதிலே கையெழுத்திட வேண்டிய அரசமைப்பு சட்டத்தின்படி ஒத்திசைவு பட்டியலிலே 254 2-ன்படி ஆளுநரால் அனுப்பப்பட்ட இதில் கையெழுத்திட வேண்டிய ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பது ஒன்றிய அரசு மட்டுமல்ல மாநில அரசை சேர்ந்த நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்துதான் அந்த இடத்திற்கு ஜனாதிபதி அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்த முர்மு அவர்களே நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். சட்டத்தை ஜனாதிபதியாக இருந்தே புறந்தள்ளுகிறீர்கள், ஜனாதிபதியாக இருந்தே சட்டத்தை நசுக்கிறீர்கள். இது ஒரு கூட்டு களவாடித்தனம். எனவே இது நான் வன்மையாக கண்டிக்கிறேன். உடனடியாக கையெழுத்திட வேண்டும் என்று வற்புறுத்துகிறோம். 16 உயிர்களை இழந்திருக்கிறோம், எங்கள் வீட்டு பிள்ளைகள் செல்வங்களை இழந்திருக்கிறோம். இதற்கு ஒன்றிய அரசு பதில் சொல்ல வேண்டும், பாஜக அரசு பதில் சொல்ல வேண்டும், மோடி அரசு பதில் சொல்ல வேண்டும் என்று வன்மையாக கண்டித்து, குறிப்பாக இந்த மாணவனுடைய இறப்புக்கு காரணமான குற்றவியல் நடைமுறை சட்டம் 306-ன்படி தற்கொலைக்கு தூண்டிய வழக்கை கவர்னர் மேலே தமிழ்நாடு அரசு உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும். ஒருவர் இறப்பதற்கு தற்கொலை செய்து கொள்வதற்கு யார் தூண்டினாரோ அந்த தூண்டப்பட்டவருக்கான வழக்கு குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் இறப்பு காரணம் சொல்லப்படுகிற அந்த காலம் 300-ல சொல்லப்பட்டிருக்கிற சரத்தின் அடிப்படையில் 306-வது பிரிவின்படி அவர் தற்கொலைக்கு தூண்டிய வழக்கிற்கு பொருத்தமான குற்றவாளி, தமிழ்நாடு ஆளுநர் கொலை குற்றவாளி என்பதை தமிழ்நாடு அரசு உடனடியாக வழக்கு பதிந்தால் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு வந்துரு என்று இந்த நேரத்தில் மெத்தப்படிவோட தமிழக அரசுக்கு நான் கடமை உணர்ச்சியோடு வெளிப்படுத்த விரும்புகிறேன். தோழர் திருமுருகன் காந்தி சொன்னது போல கரண்டின் தண்ணியும் கட் பண்ணா இந்த மாநில மக்கள் இந்த அரசனுடைய வலிமை என்ன என்பதை கவர்னர் தெரிந்து கொள்வார் என்று சொல்லி எம்முடைய தோழர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய தோழர் தமிமுன் அன்சாரி அவர்கள் எதை தொடங்கி வச்சாலோ அது காட்டுத்தீயா நெருப்பா அடுத்தது பத்தும். என்எல்சி விவகாரத்தில் அவர் தான் முதலாவது போராட்டத்தை அறிவிச்சு நடத்தினாரு. இன்னைக்கு என்எல்சி பிரச்சனை எந்த அளவுக்கு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அதன் பிறகு நடுவில் சிறைவாசியல் விடுதலைக்காகவும் முதல்ல நடத்தினாரு. இப்படி மணிப்பூர் இஷ்யூக்கு முதல்ல ரயில் மறியல் போராட்டத்தை எழும்பூர்ல அறிவிச்சாரு. இன்னைக்கு நாடே நடத்தி கொண்டிருக்கிறது. கவர்னருக்கு எதிராக நடத்தப்படுகிற இந்த போராட்டமும் அந்த வரிசையில் ஒரு வெற்றி போராட்டமாக மாறும் என்று சொல்லி எங்கள் வீட்டு பிள்ளைகளை இனியும் நாங்கள் இணைக்க தயாராக இல்லை என்று சொல்லி ஒவ்வொருவரும் இணைந்து போராடுவோம், இதை வெற்றி பெறுவோம் என்று சொல்லி இந்த போராட்டத்தை வாழ்த்தி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். பார்வையாளர் எல்லாருக்கும் ஒரு கவன ஈர்ப்பு செய்தி என்னன்னா, இந்த போராட்டத்தில் தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களுடைய ஒருங்கிணைப்பு குழு தலைவர் விவசாய போராளி அண்ணன் பி ஆர் பாண்டியன் அவர்கள் ஒரு அரிய தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். என்னவென்று சொன்னால், ஜெகதீஷும் அவருடைய தந்தையும் தற்கொலை செய்து கொண்டதற்கு கவர்னருடைய பிடிவாதம் தான் காரணம், எனவே அவர் மீது கொலை வழக்கை பதிவு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார். அந்த கோரிக்கை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் அத்தனை பேரும் ஒருமனதாக வழிமுடிகின்றோம். அந்த கோரிக்கை இப்போது முழக்கமாக எழுப்பி நாங்கள் களையவிருக்கின்றோம். தமிழக அரசே, தமிழக அரசே, பதிவு செய், பதிவு செய் கொலை வழக்கை கவர்னர் மீது, பதிவு செய், பதிவு செய் மாணவர் ஜெகதீஷும் அவரது தந்தையும் தற்கொலை செய்ய தூண்டிய தமிழக கவர்னர் மீது, தமிழக அரசே, தமிழக அரசே, கொலை வழக்கை பதிவு செய், தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக கவர்னர் மீது கொலை வழக்கை பதிவு செய், தமிழக அரசே, தமிழக அரசே, மாணவர் ஜெகதீஷும் அவரது தந்தையும் தற்கொலை செய்ய காரணமான தமிழக கவர்னர் மீது கொலை வழக்கை பதிவு செய், கொலை வழக்கை பதிவு செய்,
கொலை வழக்கை பதிவு செய்.